தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். ஸோ இன்றைக்கான வீடியோ பார்க்க போகிறது முக்கியமானது ஒரு ஷெடியூல், அதாவது நமக்கு ஸ்பெஷல் கேட்டகரி இருக்காங்களே அவங்களுக்குரிய கவுன்சிலிங் ஷெடியூல் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது நமக்கு ரேங்க் லிஸ்ட் வந்து ஏற்கனவே ரிலீஸ் ஆகிடுச்சு. அதன்படி நம்ம வந்து எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் என்ன அப்படின்ற டீட்டெயில் நம்ம கொடுத்துருந்தோம். ஃபார் கவர்மெண்ட் காலேஜ் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ப்ரைவேட் காலேஜோட எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் கொடுங்கன்னு சொல்லிட்டு. அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு நான் அதை கொடுக்குறேன். ஸோ இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னு அப்படின்னா ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டூடெண்ட்டுக்கு கவுன்சிலிங் ஷெடியூல் வந்து என்ன நிற்கி அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் கேட்டகரியில் வந்து நாளைக்கு, அதாவது 27ஆம் தேதி ஜனவரி 2022 காலையில் 10 மணிக்கு எக்ஸ் சர்வீஸ்மேன் அவங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. அவங்களுடைய சீரியல் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் நம்பரில் வந்து 1லேருந்து 18க்குள்ளே வந்து இருக்கிற எலிஜிபிள் ஸ்டூடெண்ட்ஸு உங்கள் நேம் லிஸ்ட் வந்து கண்டிப்பாக வந்து வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க. அது யார் யார், அந்த எக்ஸ் சர்வீஸ்மேன், ஸ்போர்ட்ஸ் பர்சன், பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டிஸ், இவங்களோட லிஸ்ட்டு வந்து நேம் லிஸ்ட் வந்து ஆல்ரெடி வெப்சைட்டில் அவைலபிள் இருக்குது. அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதில் உங்கள் பேர் இருக்கான்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணிக்கிங்க. காலையில் 10 மணிக்கு எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு ஸ்டார்ட் ஆகுது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா 11 மணிக்கு ஸ்போர்ட்ஸ் பர்சன், எமினட் ஸ்போர்ட்ஸ் பர்சன் அவங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. 12 மணிக்கு பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டிஸ் அவங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. எல்லாமே 27ஆம் தேதி ஒரே நாளில் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ இது ஏற்கனவே சொன்ன மாதிரி அஃபிஷியல் வெப்சைட்டில் அந்த எலிஜிபிள் பர்சனுடைய நேம் லிஸ்ட் வந்து இருக்குது. அதை நீங்கள் செக் பண்ணிங்க உங்கள் பேர் இருக்கான்னு சொல்லி. அதில் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் போக முடியுன்றதை பார்த்துக்கணும். ஸோ இது நடக்கிறது வந்து ஆன்லைன் கிடையாது, இது வந்து ஆஃப்லைன். ஜென்ரல் கவுன்சிலிங் வந்து நமக்கு ஆன்லைனில் நடக்குது, இது வந்து ஆஃப்லைனில் நடக்கும். நேரடியாக சென்னைக்கு போகணும். தமிழ்நாடு மல்டி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், ஓமந்தூரார் எஸ்டேட், சென்னை, இந்த இடத்துல தான் நடக்குது. நீங்கள் டைரெக்டாக அங்கே போக வேண்டியது இருக்கும். ஸோ ரெண்டாவது ஒரு சில முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா கால் லெட்டர் வந்து உங்களுக்கு நேரடியாக வீட்டுக்கு யாருக்கும் வராது. வெப்சைட்டில் தான் டவுன்லோட் பண்ணிக்கணும். TNHealth.tn.gov.in அல்லது TNMedicalSelection.org இந்த வெப்சைட்டில் உங்களுக்கு அவைலபிள் இருக்கும். இண்டிவிஜுவல் கால் லெட்டர் யாருக்கும் தனியாக அனுப்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது இதில் கவுன்சிலிங்கில் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா 500. நீங்கள் செக்ரட்டரி செலெக்ஷன் கமிட்டி சென்னை 10 அப்படின்ற அட்ரஸுக்கு நீங்கள் டிடி எடுத்துக்கிட்டு போகணும் கவுன்சிலிங் டைமில். இது எல்லா ஸ்டூடெண்ட்டுக்குமே. அது இல்லாமல் அந்த கவுன்சிலிங் டைமில் எடுத்துகிட்டு போக வேண்டிய ஒரிஜினல் சர்டிஃபிகேட் வந்து பார்த்திங்கன்னா நீட் யூஜிடி அட்மிட் கார்டு ஆர் ஸ்கோர் கார்டு, 10th மார்க் ஷீட், 11th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட், சர்டிஃபிகேட் ப்ரூஃப் ஸ்டடி, அதாவது 6th லேருந்து 12th வரைக்கும் நீங்கள் படிச்சிங்க அதுக்குரிய சர்டிஃபிகேட், தமிழ்நாட்டில் படித்ததுக்குரிய சர்டிஃபிகேட் ப்ரூஃப் கொடுக்கணும். டிசி இருக்கணும். அது இல்லாமல் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ஃபஸ்ட்டு கிராஜுவேட் தேவைப்பட்டால் அதை நீங்கள் வைக்கணும். இன்கம் சர்டிஃபிகேட் வந்து அது நீங்கள் ஃபீஸ் கிளைமிங் எதாவது கேட்குறீங்கன்னா இன்கம் சர்டிஃபிகேட் கொடுக்கணும், இல்லைனா தேவைப்படாது. பேரண்ட்டோடைய சர்டிஃபிகேட் அப்படின்னு பார்க்கும்பொழுது பேரண்ட்டோடைய ஸ்டடி சர்டிஃபிகேட், இவங்க தமிழ்நாட்டில் படிச்சிருந்தாங்க அப்படின்னு சொன்னாலும் எப்படி இருந்தாலும் அவங்களோட டிசியோ மார்க் ஷீட்டோ அந்த மாதிரி ஏதாவது ஒன்று கொடுக்கணும். அல்லது ஃபஸ்ட்டு கிராஜுவேட், அவங்க கிராஜுவேட் சர்டிஃபிகேட் இருந்தால் கொடுக்கணும். அல்லது நோ கிராஜுவேட் இருந்தாலும் அதுக்குரிய சர்டிஃபிகேட் கொடுக்கணும். பேரண்ட்டோடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து கண்டிப்பாக கொடுக்கணும். பேரண்ட் டாக்குமெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா டிரைவிங் லைசன்ஸ், ரேஷன் கார்டு, பாஸ்போர்ட், ஓட்டர் ஐடி, இதில் ஏதாவது ஒன்று வந்து கொடுக்கணும். ஸோ இதெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. 500 நீங்கள் ஃபீஸ் எடுத்துகிட்டு போகணும் இல்லையா, அது கூடவே வந்து நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்குரிய ஃபீஸும் டோட்டலாக நீங்கள் கட்ட வேண்டியது இருக்கும். ஸோ அதெல்லாம் எவ்வளோ அப்படின்றதையும் நான் இப்போ பார்த்துடலாம். உங்களுக்கு MBBS சீட்டு அலாட்மெண்ட் ஆகிடுச்சுன்னா OC, BC, BCM, MBC இந்த கேட்டகரியில் இருக்கிறவங்க வந்து 17,610 ரூபா பே பண்ணணும். ப்ளஸ் 500 ஆல்ரெடி நீங்கள் கட்டியிருப்பீங்க கவுன்சிலிங்காக. அதே போல் BDS அலாட்மெண்ட் ஆச்சு அப்படின்னு சொன்னால் OC, BC, BCM, MBC இந்த கேட்டகரியில் இருக்கும் 11,610 ரூபா. MBBSலே வந்து SC, SC, ST கேட்டகரி வந்து பார்த்திங்கன்னா 9,610 ரூபா பண்ணணும். அதில் BDSலேயும் அதே அமௌண்ட்டு தான் பண்ணணும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டிஸ், இவங்க வந்து OC, BC, BCM, MBCயாக இருந்தாங்கன்னா 9,610 ரூபா ப்ளஸ் 500. இந்த 500 எல்லாமே வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ், அதாவது கவுன்சிலிங் ஃபீஸாக நீங்கள் பே பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஓவரால் ஷெடியூல். இது வந்து நாளைக்கு கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகுது. இது நீங்கள் செக் பண்ணிக்கிங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டிய வேலை, யாரெல்லாம் வந்து ஸ்பெஷல் கேட்டகரிக்கு அப்ளை பண்ணிங்களோ அவங்க உங்கள் அந்த வெப்சைட்டில் போய்ட்டு உங்கள் நேம் லிஸ்ட் இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.